73 ரன் வித்தியாசத்துல நியூசிலாந்து அணியை வீழ்த்தி தொடர வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து இந்திய அணி. எதிர்பார்க்காத ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் எதிர்பார்க்காத அளவில் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் எம்எஸ் டோனி முக்கியமான ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் ரோஹித் சர்மாவை வந்து நான் பெருசாக வந்து நம்பலை. திடீர்னு வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி வந்திருந்தது. இதனால தான் வந்து 2007 வந்து அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இந்திய அணியில் வந்து கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே பெஸ்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு வீரர். எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் விளையாடக்கூடிய ஒரு நல்ல வீரர் தான் வந்து ரோஹித் சர்மா. கண்டிப்பாக அவரோட கேப்டன்ஷிப் ஐபிஐபிஎல்லையே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்கு. மும்பை இந்தியன்ஸ்க்காக கேப்டன்சி இவர் பண்ணும்போதே ரொம்ப ரொம்ப பிரமிக்க வச்சுற மாதிரி ஒரு கேப்டன்சி வந்து இவர் வந்து பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ இந்தியாவுக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த தொடரை வந்து நியூசிலாண்டை ஒயிட் வாஷ் பண்ணதை நினச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு வந்து நிரந்தர கேப்டனாக ரோஹித் சர்மாவை T20 வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து என்னோடய மிகப்பெரிய ஆசை. ஸோ கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா மேலும் வந்து மிகப்பெரிய சாதனைகளை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக நம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் டோனி அவரோட கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஜெய் ஹிந்த்.